ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ்நாடு கேமிங் சேனல். இந்த இடத்துல என்ன பார்க்க போற கேட்டிங்கன்னா, சரி ஓகே, நம்ம புராண கதையில ஏற்றோடு வேணாம், அதெல்லாம் வருஷ கணக்காக போவோம், அப்படியே ஏற்றுவிட்டாலும் அதெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு தாங்காது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் டியோட பண்டில். ப்ரோ இந்த பண்டிலெல்லாம் ஸ்டோர்லேயே இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இல்லைப்பா, டைனமிக் டியோ வந்து அந்த கிஃப்ட் மாதிரி பாக்ஸ் இருக்கே அதை வச்சு எடுக்கிற மாதிரி தான். சரி ஓகே, அது வந்து 58 நாள் நாங்கள் வந்து அதை அந்த ஸ்கோரை புஷ் பண்ணி எடுத்துட்டோம். சரி ஓகே, இந்த இன்ட்ரோ மாதிரி எடுத்துட்டா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை வர வச்சேன். நானும் கோகுலம் தான், 1-0 தான் எடுத்தோம். இது வந்து வெள்ளிக்கிழமை ரம்ஜான்றதுனால அதை வச்சு எடுக்கிற மாதிரி விட்டாங்க. இதுவும் அதே தான், இது வந்து லாகின் ரிவார்டு. வேறு எது, இது வந்து எம்ஏடிபி நியூ ஸ்கின்னு செம்மையாக இருக்குது. அதே மாதிரி இந்த கோல்டு ராயலும் வேறு எது டைமண்ட் ராயல் கொடுத்துருக்காங்க. வேறு லெவலு, உலகத்துல இல்லை வரலாறுலேயே முதல் முறையாக 200 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டுக்கு குளோவல். அடா அடா அடா, எல்லாம் இந்த காசு இல்லாத நண்பர்களெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த டைமில் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோடை ஷாப் எதுனா பண்ணிங்கன்னா ஒரு 100 டைமண்ட்ஸ் பண்ணாலே தந்துடுவானுங்க. சரி ஓகே, இது வந்து நம்ம வந்து ஸ்மூத் லேஷன் இருந்தாலும் அதை மினுக்குதுன்னு தெரியாது. சரி ஓகே, இது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப டைம் நிச்சுக்கும். இது வந்து இதுதான் ரிஜினல் பாயிண்ட்டு, அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த டோக்கனெல்லாம் கரெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஈஸ்ட் போச்சுலாம் அவனுக்கு லைஃப் போட்டுனுங்க, அதை போய் நம்ம பார்க்கணுமா. சரி ஓகே, எதுக்கடா இதுலலாம் போனேன்னு எனக்கே தெரியல. செகண்ட் டைம் வாய்ஸ் குத்துனுங்கிறேன், அதனால தான் கொஞ்சம் இருங்கப்பா, உள்ளே பார்த்து கொஞ்சம் லேட்டாகும். ஓஹோ, வீக்லி வேறு போட்டு விட்டுருக்கேன்னா. சரி ஓகே, அதை வந்து கிளைம் பண்ணியாச்சு. வந்து நம்ம ஐடியில் கூகுள் ஐடியில் தான் எல்லாத்தையும் பண்ணுங்கிறான், ஏன்னா ஒரே பிசி தான் இருக்குது, அதனால தான் அதை வச்சு வீடியோ தங்குறேன். என்னடா இது, கனெக்ட்லே ஆகல. ஓகே, இது எதோ பண்ணி டைம் வர வச்சிருவோன்னு நினைக்கிறேன். வந்துச்சா இல்லையா, ஏதாவது நெட்வொர்க் 999 போயினே இருக்குது, வரக்கூட மாட்டேது. சரி அதான் வெள்ளியும் நம்ம வந்து இந்த ஸ்கோர் ரேங்க் ஸ்கோருக்கு வந்துடலாம். இவர் தான் நாங்கள் ரேங்க் புஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன ஃபஸ்ட்டு மேட்ச்சே எஸ்கேஸ்லேயே வச்சார். ஒன் டேப் எங்கள் டிஓ காலி பண்ணிட்டாரு, நாங்கள் செம்மையாக சர்வே பண்ணி வந்திருந்தோம், தலைவர் வேறு ரகம் வச்சு செஞ்சு விட்டாரு. சரி ஓகே, 18 வந்துச்சுரா, மேலே டைமண்ட் கனெக்ட் ஆகிடுச்சு. வேறு லெவல் பிளேயர், நாங்கள் வந்து டெவலப் பண்ணல அதனால் ஒன்றும் தெரில. நம்மளுக்கு வந்து இந்த மெமு அப் வந்து போய் இது ஃபெயிலியர் ஆகிது, அதனால் அந்த எத்தனை வாட்டி தான் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணாமே விட்டேன். வேறு லெவலாக ஆச்சார், செம்மையாக மாஸ்க் காமிச்சார். சரி ஓகே, இது வந்து நம்ம தலைவர் தான் மணி, தமிழ் பிளேயர் தான் இருக்காங்க ரிஜினில். நாங்களும் ரிஜின் எடுத்துக்கு ட்ரை பண்ணோம் ஆனால் பட் முடியல, பட் டைமண்ட்லேயும் ரீச் பண்ணியிருக்கோம். சரி ஓகே, எதுவுடா போனேன், ப்ரொஃபைல் அங்கே பாருங்கள், அந்த டைனமிக் டியோ அந்த ப்ரொஃபைலில் ப்ரொஃபைலில் பாருங்கள், அந்த மூலையில் எவ்வளோ பெருசு இறகு வந்து விரிஞ்சிருக்குதுன்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் டீப்பாக லவ் பண்ணியிருக்கோம், கடை யாராய். சரி ஓகே, இதில் வந்து ஈர கிளி போயாச்சு, இந்த நேரத்தில் யாரிலே அவன். சரி ஓகே, ரேங்கில் வந்து டைமண்ட் 1. சரி ஓகே ஓகே, வேறு எதாவது பார்க்கணும். நம்ம கில்டு வந்து காத்தோட்டமாக போயின்னு இருக்குது, எவனும் வந்து சேர மாட்டேங்கிறாங்க. சரி, கில்டு ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர வந்து சேர்ந்துங்க. பாருங்கள், 36 பேர் தான் இருக்கிறோம், வந்து சேர்ந்துக்குதுன்னா சேர்ந்துங்கப்பா எல்லாரும். இதுதான் நம்ம ஐடி, இதில் தான் நானும் கோகுலம் தான் இது இது பண்ணி அர்த்தம். எப்படி இருக்குது அப்படின்ற மறக்காமல் சொல்லிடுங்கப்பா, நம்ம வருஷத்துக்கு கலகாயிடுச்சு விளையாடி விளையாடுறதே இல்லை. சரி ஓகே, வேறு என்ன, வியூவர்ஸுக்கு ஒரு ஆர்ட் ஒன்று போட்டு குத்தமிச்சிருவோம். சரி, ஸ்டோருக்கு நேரத்துக்கு போனேன், ஓஹோ அந்த டெய்லி மிஷின் இருக்குது, அதை கிளைம் பண்ணோமா. சரி ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஓல்டுலாம் சொல்ல முடியாது. சரி ஓகே, ஓல்டுவே சொல்லி விட்ருவோம். சரி, ஓல்டு டைமண்ட் ராயலோட வந்து ஹேர் ஸ்டைல் வந்து விட்ருக்காங்க, மேல் பேண்டில் அந்த ஃபீமேல் பேண்டில் விட்ருக்காங்க, மாஸான ஹேர் ஸ்டைலு, மேஜிக் கியூப் விட்ருக்காங்க. போய் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தானே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க, மேஜிக் கியூப் இருந்தால் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க. நல்ல பேண்டல் தான், ஒட்டான பேண்டல் தான். ஆனால் என்ன, இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்கள மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸ், அதை வச்சு எல்லா பாட்டும் எடுத்து வச்சுருக்கோம், அதனால் நம்ம வந்து எடுக்கல தேவை. வெயிட் பண்ணுங்கள், ப்ரோக் டான்ஸர் பேண்டல், ராக் டான்ஸரா ப்ரோக் டான்ஸரா, ஐயோ ஐயோ வயல் வயல் ஏதோ ஒரு பேண்டல், அது ப்ரோக் டான்ஸர் பேண்டல் தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த ஆஸ்ட்ரல் வந்து கொம்பு மாதிரி இருக்குமே, அதுதான் மாஸாக இருக்கும் அது, அதுதான் விட போகிறாங்க. அது வந்து எல்லோரும் மறக்காமல் ஏற்றுருங்க. ஓகே, இந்த ட்ராகன் M10 வேறு லெவலான M10 பாருங்கப்பா, மாஸ் தான். நம்ம தலைவன் வீக்லி போட்டு வெறித்தனமாக சுற்றி வச்சிட்டான், டீ ஏண்டா கூட பாஸ்ட்டாக போகுது, ஐயோ பாஸ்ட்டில் போட்டானா, முன்னாடி முன்னாடி எல்லாம் போகிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு.
வேற லெவலாக இருந்து. சரி இங்கே தான் ஏதோ விட்டுட்டு ஒரு வேலையாக போன வெளியோ அப்படியே விட்டு போயிட்டேன். இது அப்படியே நின்று நிற்கும் போல இருக்குதே. என்ன கூப்பிட்றானுங்க, அதெல்லாம் பார்க்கவே இல்லை. சரி ஓகே, நம்ம புராண கதை என்ன ஆச்சு, ஏங்க வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, சில பல நாட்களாக வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை பிரச்சனை அதெல்லாமல் நம்மக்கிட்ட வந்து காசு வரல, அதனால் நெட்டு நெட்டு எதுவுமே இல்லை, விளாடாமே இருந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் விளாட்ணுருக்குறோம். சரி ஓகே, அதெல்லாம் எடுத்து விட்டுக்குன்னு வேறு எதை சொல்லணுமா? ஐயோ சரி, இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இன்னுங்க யாவன்றது 3 கிட்டியும் 2 கிட்டியும் வந்து இருக்குது. இது வந்து பெண்டல் வந்து இருக்குது, பெண்டல் மாட்டுது அந்த யூவோ பெண்டல் வந்து அவனுக்கிட்ட இருக்குது. 3 கிட்டு வந்து ட்ராகன் இருக்குது. நம்ம 2 கிட்டியும் சொல்லவே தேவை, எல்லாம் யூவோ பண்ணி தெரிஞ்சிருக்கு. அது நான் எடுத்து ஓகே, அவன் எடுத்து வச்சானா இது நம்மளுக்கு ஏமா, நம்ம டாப் அப்பெல்லாம் பண்ணுறது இல்லை இப்போல்லாம், அதெல்லாம் தொட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ், சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், டபுள் ரீலோட் ஸ்பீட் மைனஸ். ஏற்கனவே வந்து ரொம்ப சீக்கிரமாக வராமல் இது ஆகும், ரீலோட் ஆகும், இதில் டபுள் மைனஸ் பண்ணி வச்சுக்கானுங்க. சரி ஓகே, வந்து ஒரு ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு மாதிரியான இதுவெல்லாம் தரானுங்க. இங்கே பாருங்க, இந்த இது வெளியே ஆக்குனீங்கன்னா அப்படியே வந்து லாஸ்ட்டில் அப்படியே 3வது லெவல் ஆக்கினீங்கனாலே போதும். எக்ஸ்ட்ரா டேமேஜ் வென் ப்ரிண்டிங் அட்டு க்ளோவல், க்ளோவலில் எக்ஸ்ட்ரா டேமேஜா என்னடா அது, ஒன்றுமே புரியல. 6வது லெவல் ஆக்கிட்டுனா வந்து க்ளோவல் போட்டால் கூட டேமேஜ் எக்ஸ்ட்ரா போகுமா, அது ஏதோ ஒன்று க்ளோவல் என்னடாது க்ளோவல் க்ளோவல் மேலே வந்து ஆச்சிங்கன்னா டேமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா போகுமா, சட்டுன்னு க்ளோவல் வஞ்சிருமா அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை வந்து தெரிவித்துள்ளார்கள். சரி ஓகே, அவ்வளோதான் வீடியோன்னு நினைக்கிறேன். சரி இந்தோட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்நாடு கேமிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சரி ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், தேங்க்யூ ஸோ மச்.